வளர்ப்பு நாயை அடித்துக் கொன்றதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ட்விட்டரில் பதிவிட்ட நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு இந்திய விலங்குகள் நல வாரியம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவரான ஹெச் ராஜா எப்போதும் ஒற்றை அல்லது இரட்டை வார்த்தைகளில் ட்வீட் போட்டு சர்ச்சையில் சிக்கிக் கொள்வது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் சிலை குறித்து பதிவிட்ட வழக்கில் ஹெச் ராஜாவுக்கு பெரிய அளவில் கண்டனம் எழுந்த நிலையில் அந்த பதிவை தான் போடவில்லை, தனது அட்மின் தான் ட்வீட் போட்டார் என சொல்லி தப்பித்துக் கொண்டார். செய்தியாளர்கள் சந்திப்புகளின் போது நிருபர்களை தேச துரோகி எனவும் மதத்தின் பெயரால் அவர்களை அடையாளப்படுத்துவதையும் வழக்கமாக வைத்திருக்கும் ஹெச் ராஜாவுக்கு அவருடைய ட்விட்டர் பதிவாலேயே தற்போது புதிய சிக்கல் எழுந்துள்ளது. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹெச் ராஜா தனது ட்விட்டர் பக்கத்தில் தனது வீட்டில் அல்சேஷன் நாய் ஒன்றை பிரியமாக வளர்த்ததாகவும் ஒரு நாள் அதற்கு வெறி பிடித்து மாடு கன்றுகளை கடிக்க துவங்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் நாய் பிடிப்பவரிடம் சொன்னோம், அவர் ஒரு கள்ளு மூங்கிலால் அதன் மண்டையில் ஒரே போடு போட்டார் எனவும் அதில் அந்த நாய் பரிதாபமாக இருந்ததால் வருத்தமாக உள்ளது என பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் உரிய விசாரணை நடத்தி ஏழு நாட்களில் அறிக்கை அளிக்க வேண்டும் என சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திற்கு விலங்குகள் நல வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பிரபாகரன், காரைக்குடி டிஎஸ்பி வினோஜி உள்ளிட்டோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை குழுவினர் சமர்ப்பிக்கும் அறிக்கை டெல்லிக்கு அனுப்பப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மிருகவதை தடை சட்டத்தின்படி தெரு நாயாக இருந்தாலும் எந்த விலங்கையும் துன்புறுத்துவது குற்றமாகும். மேலும் விலங்குகளை கொலை செய்தல், விஷம் கொடுத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.